அசோகர் புத்த சமயத்தை தழுவி அதனை பரப்புவதற்கு முயற்சிகளை எடுத்த போதிலும் அவரது தர்ம கொள்கை மேலும் உயரிய கருத்தாகும். அது ஒரு வாழ்க்கை நெறி, ஒழுக்க விதி, அனைத்து மக்களும் கடைபிடித்து ஒழுக வேண்டிய கோட்பாடுகள் என்று கூறலாம். அசோகரது தர்ம கோட்பாடுகள் அவரது கல்வெட்டுகளில் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் பொதுவான சிறப்பு கூறுகளை பின்வருமாறு தொகுத்து கூறலாம். தாய் தந்தைக்கு பணிவினை செய்தல், அகிம்சையை கடைபிடித்தல், உண்மையை நேசித்தல், ஆசிரியர்களை போற்றுதல் மற்றும் உறவினரை நன்றாக நடத்துதல், திருவிழா கூட்டங்களையும் விலங்குகளை பலியிடுதலையும் தடை செய்தல், பொருட்செலவுமிக்க மற்றும் பொருளற்ற சடங்குகளையும் வழக்கங்களையும் தவிர்த்தல், சமூக நலனை குறிக்கோளாக கொண்டு ஆட்சி முறையை செம்மையாக திறம்பட சீரமைத்தல், மக்களுடன் நேரடி தொடர்பை எப்போதும் வைத்திருக்கும் பொருட்டு தர்ம யாத்திரைகளை மேற்கொள்ளுதல், அனைத்து சமய பிரிவுகளிடையே சகிப்புத்தன்மையை வலியுறுத்தல், போர் செய்வதை தவிர்த்து தர்மத்தின் வழி வெற்றி கொள்ளுதல். அகிம்சை கோட்பாடும் அசோகரது தர்ம கருத்துக்களும் புத்தரின் போதனைகளை ஒட்டியே அமைந்துள்ளன. ஆனால் அசோகர் தனது தர்ம கோட்பாடுகளை புத்தரின் போதனைகளுடன் தொடர்பு படுத்தவில்லை. புத்த சமயம் அவரது தனிப்பட்ட நம்பிக்கையாகும். அவர் கூறிய தர்மம் ஒரு பொதுவான ஒழுக்க நெறியாகும். சமூகத்தின் அனைத்து தரப்பிற்கும் தனது தர்ம கோட்பாடுகள் சென்றடைய வேண்டும் என அசோகர் விரும்பினார்.